அதனால எங்க வீட்டுக்கு எப்பவுமே அப்பாதான் காஃபி போட்டு கொடுப்பாரு. அப்போ உங்க அப்பா போடுற காஃபிக்கு தனி சுவை மனம்னு சொல்லு. ஆனா சாதாரண ஒரு காஃபி யாரு எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணது பாரு. ஏய் மித்ரா, மறந்தே போயிட்டு பாரு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணுமா. சின்னவ எங்க கூட தான் இருக்கா. மூத்தவ சென்னையில ஹாஸ்டல்ல தங்கி ஏதோ ஒரு கம்பெனில வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. நான் இங்க சென்னைக்கு வந்திருக்கிறது கூட அவளுக்கு தெரியாது. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலுக்கு வந்துட்டியா? இப்பதான்ப்பா வந்தேன். அம்மா இருக்காங்களாப்பா? இப்ப நம்ம சென்னைக்கு வந்திருக்கிறத சொல்ல வேண்டாம். அவ தூங்கிட்டாமா? காலையில பேச சொல்லட்டுமா? இல்ல வேணாம், நானே நாளைக்கு கால் பண்றேன். சரிம்மா, அப்போ நான் வச்சிடறேமா. ஓகேப்பா.
நீ சாதிச்சிட்ட ராம்கி. உன் பையன் வினைக்கு அந்த தாரா கூட நடந்த நிச்சயம் கேன்சல் ஆனதும் இனிமே உன் பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நான் உள்பட எல்லாருமே நினைச்சோம். ஆனா நீ விடாப்பிடியா இருந்து உன் பையனை மணமேடைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்ட. அதத்தான் தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரன்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். நீங்க இந்த வார்த்தையை சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. வாங்கம்மா வாங்க. எல்கேஜி படிக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நடம் பிடிக்கிற மாதிரி மணமேடைக்கு வரமாட்டேன் நடம் பிடிப்பான்னு பார்த்தா ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட போற குழந்தை மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீ என்ன பண்றீங்க? ஏமாப்ல என்னமோ கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா கழுத்து எடுத்துக்கு வேணும் வீரமா பேசிட்டு இப்போ பப்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 
அந்த கடவுள் இருக்கானே, கடவுள் ப்ளீஸ், அந்த கடவுளுக்கா கொஞ்சம் மரியாதை கூட. கடவுளா? மரியாதை வேண்டாம், உரிமையா பேசலாம். ஓ, அப்ப சரி பேசு. அந்த கடவுள் என் வாழ்க்கையில எவ்வளவு ட்விஸ்ட் வச்சிருக்கான் தெரியுமா? ஆமா, கடவுள் ரோட் கான்ட்ராக்டர் பாரு, நீ போற பாதையெல்லாம் வந்து ட்விஸ்ட் ட்விஸ்டா வைக்கிறது. ஏமாப்ல, நீ ஏதோ பண்ணிட்டு அவரையே இழுக்கற. யோ இம்ச, நானே ஏதோ ஃபீல் பண்ணி பேசுறேன், பேச விடையா? சரி பேசு மாப்ள. இப்போ இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில் நடந்த ட்விஸ்ட் எல்லாம் நானா பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, எல்லாமே அந்த கடவுள் தானா நடத்தினது. எப்படின்னு சொல்றேன் கேள. எனக்கு கேன்சர் வந்தது, தாரா கூட நடக்க வேண்டியிருந்த கல்யாணம் திடீர்னு ஸ்டாப் ஆனது, லாஸ்ட் மினிட்ல மித்ரா வந்து இன்ஸ்டன்ட் மருமகளா வந்தது. இப்போ அவனை லவ் பண்றேன்னு சொன்னது எல்லாமே கடவுளோட திருவிளையாடல்னு சொல்லாம வேற என்னன்னா சொல்ல முடியும்? என்ன சொன்னா மித்ரா உன லவ் பண்றேன்னு சொன்னாலா? எஸ் அண்ணா. சிஜி, அந்த ஐ லவ்னு இங்கிலீஷ்ல சொல்லல, சொன்னாலும்பி நேத்து சரக்குடிச்சோம்ல, அந்த மாப்பிள நல்லா தூங்கி கனவு கொண்டு அதை நிஜம் நினைச்சு பேசுறேன்னு சின்னதா டவுட் பட்டேன். இதுக்கு போய் கோச்சுக்கிற மை ஸ்வீட் மாப்பிள. யோ, நீ தான் ஃபுல்லா குடிச்சு மட்டை ஆயிட்டிய, அப்படியே உனக்குலாம் தெரிய போகுது. ஆக்சுவலா நீ அவகிட்ட போய் கேளுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? நான் தான் நடக்கலையா, மட்டை ஆயிட்டானே. யோ, நான் நடந்தேயா? சரி, நீ நடந்தத சொல்லு. எதுக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கும். என்ன சொன்னா புரியல? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதனால்தான் உங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் ஓகே மாப்ள, நீ சொல்றத நம்புறேன். அப்படின்னா இப்போ மித்ரா வந்து உங்ககிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவன் மேல இருந்த கோபம் எல்லாம் போயிருச்சு அப்படிதானே? அப்போ அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை ஏமாத்திட்டா, அவளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ வீரப்பா பேசினதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ட்ராமாவா? மாம்சே, அந்த கோவம்லாம் உண்மைதாயா? அதுக்காக ஒரு பொண்ணு நம்மளே தேடி வந்து உண்மைதான் இல்லன்னு சொல்லையா? ஆனா
மித்ரா வந்து என்கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாயா? நம்ம அப்படி நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையா இருக்கும் போது பயங்கரமா ஒரு தைரியம் வரும் தெரியுமா, அப்படி இருந்துச்சியா? இப்போ அந்த எம்மனை எதிரில வந்தாலுமே சும்மா தூக்கி போட்டு அதுக்கே மாப்பிள என்ன தூக்கி போட்டு மதிக்கிற லவ்ஸ் மாம் சார் பரவாயில்ல மாப்பிள விடு. அப்ப உனக்கு நீ செத்துருவாங்கிற எண்ணமே இல்லையில? அது முன்னாடி இருந்துச்சு, இப்போ மித்ரா வந்து அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லாம போச்சியா? சூப்பர் மாப்பிள, இதுதான் மாப்பிள நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பி பாசிட்டிவ். அப்புறம் என்ன பாட்டுதான்? அழகுன்னு சொல்ல முடியாது, ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட் திறமையால கொஞ்சம் சுமாரா தான் இருக்கேன். உங்க ஓனருக்கு இந்த சுமாரான அழகே போதும், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. அண்ணி மேக்கப், ஹேர் ஸ்டைல், காஸ்டியூம் என்ன வேற லெவல்ல இருக்கீங்க அண்ணி. சாரிமா, உங்களை வச்சுக்கிட்டு நாங்க விளையாடிட்டு இருக்கோம். பரவாயில்லமா, இப்ப நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னா இது எங்க பரம்பரை சொத்து. இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வாக்கப்பட்டு வர பொண்ணுக்கு இத குடுக்கறது எங்க குடும்பத்தோட வழக்கம். நீ மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இத கையில போட்டுக்கணும் வசந்தி. நம்ம குடும்ப வழக்கமா இருந்தாலும் இந்த வலையில போட்டுக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அது எனக்கு இருக்கான்னு தெரியல. உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீயே ஏன் உன கீழன்னு நினைக்கிற? இந்த வலையில போட்டுக்கிறதுக்கு இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற ஒரு தகுதி இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். கைய நீட்டு, நீட்டு. அக்கா, அவதான் வேண்டாம்னு சொல்றால, ஏன்கா அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? மித்ராவுக்கு எப்ப தோணுதோ அப்ப அவ போட்டுக்கட்டும், அது வரைக்கும் நீங்களே இத போட்டுக்கோங்களேன். வள்ளியில் என்ன ஓடிடுவா போகுது? இல்ல வசந்தி, ஏ கல்யாணத்தனைக்கு நம்ம மாமியார் இதை என் கையில போட்டுவிட்டு இத நீ பத்திரமா வச்சிருந்து உனக்கு மருமகளா வரப்போறவளுக்கு நீ போட்டு விடணும்னு என்கிட்ட சொன்னாங்க.
நான் அத மீறக்கூடாதுல்ல. நான் அதுக்கு சொல்லலக்கா. மித்ரா இந்த வழியில போட்டுக்க சங்கடப்படுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோல்டு வளையல எல்லாம் அவ போட்டிருக்க மாட்டா இல்லையா? ஆனா கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அவளுக்கு தானா பழகிடும். அதுக்காக சொன்னேன். ஒரு பொண்ணு கையில வளையல் போடுறதுக்கு என்ன பழகணும்? இப்ப கையில கிடக்கறதோட இதுவும் சேர்ந்து கிடக்கதான் போகுது. இத என்ன எல்லா நாளுமா கையில போட்டுட்டு இருக்க போறா? வீட்டுல ஏதாவது பெரிய விசேஷம் நான் மட்டும்தான் போட்டுக்க போறா. இதுல என்ன சங்கடம் வரப்போகுது? மித்ரா நீ கைய நீட்டுமா, நீட்டுமா. வலையில நீ கையில போட்டுக்கிறதுக்கு மத்தவங்க பார்வைக்கு வேணா இது கௌரவமா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கை வளையல் இல்ல, கை விலங்க. ஒரு குடும்பத்தோட பெருமையையும் கௌரவத்தையும் காப்பாத்துற பொறுப்பு பெண்கள் கையில தான் இருக்குன்னு இன்னமும் இந்த ஊர் நம்பிட்டுதான் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வரவங்களுக்கு அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த வலையில கையில போட்டு விடுறாங்க. மூத்த மருமகளுக்கு போட்டு விட்டா அவளுக்கு பிறகு வர மருமகளுக்கும் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் அவளே கத்து கொடுப்பாங்கிற நம்பிக்கையில இந்த வலையில மூத்த மருமகளுக்கு பரிசா கொடுக்கறாங்க. முதல்ல போற ஆடு சரியான பாதையில போனாதான் பின்னாடி வர ஆடுகளும் பாதை மாறி போகாதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா இத நான் காப்பாத்தி கொண்டு வந்து ஓன் கையில சேர்த்துட்டேன். ஓன் காலத்துல நீயும் இந்த குடும்பத்தோட பெருமைக்கும் கௌரவத்துக்கும் ஒரு குறையும் வந்துடாம ஓன் மருமக கையில கொண்டு போய் சேர்த்துருவேன்னு எனக்கு நீ வாக்கு கொடுக்கணும். இந்த குடும்பத்து மேல இருக்கிற நல்ல பேருக்கு பாதிப்பு வர மாதிரி நான் ஒரு நாளும் நடந்துக்க மாட்டேம்மா. சரிம்மா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. சீக்கிரமா குடிச்சு ஓகேம்மா, பாப்போலாம்.